ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு திஸ் சேனல். துரோணம் விகாஷ். இந்த சேனலில் இப்போ பார்க்க போகிறது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, அதாவது எஃப்எம்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். 10th May 2019 எக்ஸாம் நடக்க போகுது. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். ஹவு டு பாஸ் ஈஸி அப்படின்ற டைட்டில் கீழே என்னென்ன டாபிக்ஸ் யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். இதை மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் வந்து அல்லாமல் எடுக்கலாம். 100% வந்து இதுக்குள்ளே தான் க்வெஸ்சன் வரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இந்த செமஸ்டர் நீங்கள் கேஓஎம் படிக்கிறீங்க, அது கினமெடிக்ஸ் மிஷினரி படிக்கிங்க அப்படின்னா, அந்த 5 யூனிட்ஸ்க்குரிய நோட்ஸும் வந்து இந்த வீடியோ லெக்சரில் இருக்குது. அதாவது இந்த கேஓஎம் ப்ளேலிஸ்ட்டில் வந்து 5 யூனிட்ஸ்க்குரிய வீடியோ லெக்சர் இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ என்னென்ன டாபிக் படிக்கலான்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எஃப்எம்எம்ல டாபிக் வைஸ், அந்த யூனிட் வைஸ் இருக்குது. இது வந்து ரெகுலேஷன் 2017 இருக்குது. இப்போ பார்க்குறது நம்ம, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ரெடி பண்ணவங்க வந்து மிஸ்டர் அன்பரசன் அப்படின்ற ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அன்பரசன் சார்ன்ற ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த அன்பரசன் சாருக்கு வந்து ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் தான் இந்த வீடியோ வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நமக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காரு. ஒரு 3 to 4 times கொஞ்சம் எடுத்திருப்பாரு. ஸோ தேங்க்ஸ் டு அன்பரசன் சார். ஸோ யூனிட் 1, அதில் இம்பார்ட்டன் டாபிக் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், 2 marks and 4 marks, அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன், 8 marks இருக்குது. தென் எனர்ஜி ஈக்குவேஷன், 10 marks இயக்கலாம். தென் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், 10 marks இயக்கலாம். அண்ட் தென் ஆரிஃபேஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர், பிட்டா டியூப், இதன் பாலம் வந்து 10 marks இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் யூனிட் 2, இவ்வளோ தான் யூனிட் 1ல் இம்பார்ட்டண்ட். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் அண்ட் எனர்ஜி கிரேடியன்ட், 8 marks வரதுக்கான வாய்ப்பு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரே க்வெஸ்சனாக 13 marks இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை, ஸ்பிட்டப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. லேமினார் ஃப்ளோ, ஹேகன் பைசலஸ் ஈக்குவேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம், 10 marks கேட்கலாம். தென் டார்சிஸ் வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன், 8 marks கேட்கலாம். தென் கமர்ஷியல் பைப்ஸ், மேஜர் லாஸ் மெயின் லாஸ் ஃப்ரிக்ஷனில், 10 marks. பைப்ஸ் இன் பேரல் அண்ட் சீரீஸ், 10 marks. யூனிட் 3ல் சிமிலிட்யூட், 2 marks கிடைக்கலாம், 8 marks கேட்கலாம். தென் மக்கிங்காம்ஸ் பைத்தீரம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 16 marks. அதாவது பார்ட்ஸ் ஸ்டீலிங் கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க, 16 marks கேட்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் மாடல்லா, 2 marks and 4 marks. இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், மார்க்ன்றது முக்கியம் இல்லை, இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். யூனிட் 4ல் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் தியரி ரெண்டுமே படிக்கணும். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ், தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ். ரோட்டரி பம்ப்ஸ் கிளாசிஃபிகேஷன், தியரி மட்டும் பார்த்தா போதும், இதில் ப்ராப்ளம் தேவையில்லை. சரி, அது சென்ட்ரிஃபியூகல் பம்பு ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் மட்டும்தான், ப்ராப்ளம் தியரியும் படிக்கணும். ரோட்டரி பம்பில் ப்ராப்ளம் தேவையில்லை, தியரி மட்டும் படித்தா போதும். சரியான மார்க் இதில் இருக்குது. இதான் இது வந்து இந்த பாட்டை வந்து, அதாவது இந்த பேப்பரை வந்து PDF கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க PDF. யூனிட் 5, பெல்டான் வீல், ஃப்ரான்சிஸ் டியூப், கப்ளான் டர்பைன். ஸோ ப்ராப்ளம் அண்ட் தியரி, இல்லை ப்ராப்ளம் படிக்கணும், தியரியும் படிக்கணும். தென் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு ப்ராப்ளம், ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான், 4 marks கேட்பாங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ் கவுஸ் ஃபார் டர்பைன், முக்கியமானது, 8 marks கேட்கலாம், 4 marks கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, எஃப்எம்எம்ல வந்து டஃப்பாக இருக்குது காரணம்னா, ஒரே க்வெஸ்சனாக 13 marks கேட்டாங்க, நல்ல மார்க் வரும். ஆனால் அவங்க 13 marks கேட்காம ஸ்பிட் அப்னு கேட்குறாங்க, அது 8, 8, 5 கேட்கலாம், இல்லை வந்து 9, 4 கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் அப்னு கேட்கறதுனால மார்க்ஸ் வந்து குறைகிற வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க, நல்லா பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.